ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் மந்த்லி பட்ஜெட் பிளானிங் வந்து எப்படி வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இன்றைக்கி டிசம்பர் 1 அப்படிங்கிறனால நான் இன்னையிலேருந்தே பார்த்திங்கன்னா இந்த பிளானிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டேட் ஃபஸ்ட்டில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா அந்த எண்டு வரைக்கும் நம்ம என்னென்ன செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ஈஸியாக வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளானிங் ஐடியா வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1 மந்த் வந்து நம்மளுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும், அடுத்த அப்படி வந்து பழகிரும். கண்டிப்பாக எல்லா பெண்களுமே இந்த மாதிரி எழுதி வச்சு செலவு பண்ணும்போது அவங்க செலவு பார்த்திங்கன்னா எதில் வந்து ஜாஸ்தியாகுது அப்படின்னு ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் மந்த்து அந்த எதில் அதிகமாக செலவாயிருக்கோ அதிலேருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அமௌண்ட் வந்து மந்த்லி இன்கம் வந்து வரும். ஸோ அதை பொறுத்து நம்ம வந்து செலவுகளை கூட்டவோ குறைக்கவோ வந்து பண்ணிக்கலாம். நம்மளுடைய 1 மாதம் இன்கம் வந்து 10,000 தான் வருது. நம்ம செலவு பார்த்திங்கன்னா 15,000 பண்ணுறோம் அப்படின்னா கடைசியில் பார்த்திங்கன்னா நம்ம கடனாளியாக தான் நிற்போம் கண்டிப்பாக. முக்கியமாக எல்லா பெண்களுமே கட்டாயம் ஒன்று வந்து தெரிஞ்சுக்கணும், நம்மளுக்கு வரவு வந்து எவ்வளோ வருதோ அதை பொறுத்து தான் நம்ம செலவு வந்து இருக்கணும். வரவுக்கு மீறி செலவு வந்து நம்ம இல்லாத மாதிரி எப்போயுமே வந்து பார்த்துக்கணும். உங்கள் ஃபேமிலியில் நீங்கள் எப்படியெல்லாம் செலவு பண்ணுவீங்களோ அதுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பிளானிங் ஐடியா வந்து ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் வந்து நோட் பண்ண ஆரம்பிச்சுக்கோங்க. பிளானிங் ஐடியாவே சுத்தமாக எனக்கு வந்து ரெடி பண்ண தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு ஜஸ்ட் பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன சின்ன ஐடியாஸ் வந்து சொல்லியிருக்கேன். மாதத்துக்கான மளிகை ஜாமான் லிஸ்ட் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டோரில் போய் நம்ம கொடுத்து வாங்கும்போது நம்ம தேவையில்லாதெல்லாம் எக்ஸ்ட்ரா வந்து எடுக்க மாட்டோம். அதே இது நம்ம டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் பார்த்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம்னா நம்ம நிறைய திங்ஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக எடுத்து போடுவோம். வீட்டில் வந்து பார்க்கும்போது அந்த திங்ஸ் வந்து நம்ம எதுக்கு எடுத்தோம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து தெரியாது. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா திங்ஸ் வாங்கி நம்ம வீட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். இந்த மாதிரி சின்னதாக ஒரு பிளானர் வந்து நம்ம ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம என்ன செலவானாலுமே அப்படியே வந்து இதில் வந்து என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் நான் பட்ஜெட் பிளானிங் 2023 அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். நெக்ஸ்ட்டு கீழே 3 பார்ட்டாக பிரித்து மந்த்லி இன்கம், மந்த்லி சேவிங், மந்த்லி யூசஸ் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இதில் 20,000 75,000 வரைக்கும் சம்பளம் வாங்குறவங்க வந்து இருப்பாங்க. இப்போது 20,000 அமௌண்ட் வாங்குறவங்களும் அதே இது 75,000 அமௌண்ட் வாங்குறவங்களும் ஒரே மாதிரி பார்த்திங்கன்னா செலவுகள் வந்து பண்ண மாட்டாங்க. 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க வந்து அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். அதே இது 75,000 ரூபா வாங்குறவங்களுக்கு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த 20,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்க அந்த 75,000 ரூபா சம்பளம் வாங்குறவங்கள மாதிரியே நம்ம வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு வந்து கடன் வந்து ஜாஸ்தியாகுது. இப்போ மாதம் நம்மளுக்கு 20,000 ரூபா வந்துச்சுன்னா அதில் 2,400 ரூபா எடுத்து சேவிங்க்கு வந்து ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிடணும். மீதி இருக்க இந்த 17,600 நம்ம செலவுகள் எல்லாமே இருக்க மாதிரி பார்த்துக்கணும். அதே இது உங்களுடைய இன்கம் வந்து 30, 40, 50 அந்த மாதிரி போகும்போது உங்களுடைய சேவிங்ஸ் அமௌண்ட்டையுமே 4, 8, 12, 22 இந்த மாதிரி ஜாஸ்தி பண்ணிகிட்டே போங்க. அதுக்கப்புறம் மந்த்லி யூசஸ், அதாவது 1 டைம் வந்து மாதம் மாதம் நம்ம கொடுப்போம் இல்லையா, அந்த அமௌண்ட்டு மட்டும் இங்கே வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கான். அந்த மாதம் மாதம் கொடுக்குற அமௌண்ட் லிஸ்ட்டில் எந்தெந்த இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கண்டிப்பாக நம்ம எல்லாருமே ரெண்ட் ஹவுஸில் இருப்போம், இல்லாட்டி பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்து லோன் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து நம்ம மாதம் மாதம் கண்டிப்பாக வந்து கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த லிஸ்ட்லேயே இபி பில், கேஸ், கேபிள், மொபைல் ரீசார்ஜ், கிராசரிஸ், மெயின்டெனன்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக வாட்டர், பஸ் பாஸ் இந்த மாதிரி எல்லாமே கட்டுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு வீக்லி யூசஸ் பண்ணுற அமௌண்ட் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வெஜிடபிள், ஃப்ரூட்ஸ், நான்வெஜ், ஸ்நாக்ஸ், பெட்ரோல், அப்புறம் ஈட்டிங் வந்து நம்ம அவுட் சைட் போனோம்னா ஏதாச்சும் வந்து வாங்கி சாப்பிடுவோம். வீக்லி 1 டைம் வந்து நம்ம அவுட்டிங் வந்து பசங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு சும்மா வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி டைம்லேயும் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செலவாகும். ஸோ அதையுமே நம்ம வந்து எழுதி வைக்கணும். இங்கே எழுதியிருக்க ஐட்டம் எல்லாமே கம்பல்சரி வார வாரம் நம்ம வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம டெய்லியுமே யூஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து இங்கே என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் வீட்லேயுமே மில்க், கர்டு இந்த மாதிரி ஐட்டம் வந்து வாங்குவோம். நம்ம எங்கேயாச்சும் போகும்போது பார்ப்போம் இல்லையா, அந்த ஸ்நாக்ஸ் வந்து அப்போயே நம்ம வந்து வாங்குவோம். அந்த ஸ்நாக்ஸ் வந்து இங்கே டெய்லி உள்ள போட்டிருக்கோம். டெய்லியுமே ஏதாச்சும் ஒர்க் வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா ட்ராவல் சார்ஜ் வந்து தனியாக வரும், அதை வந்து இங்கே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது அதர் யூசஸ். நம்ம எதுக்கு செலவு பண்ணுறோம் அப்படின்டே தெரியாது, திடீர்னு பார்த்திங்கன்னா ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இந்த மாதிரி வரும். அதில் என்னென்ன கேட்டகரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஷாப்பிங். மெடிக்கல் செலவுலாம் நம்மளுக்கு எப்போ எப்படி வருது அப்படின்னு சொல்லவே முடியாது, திடீர்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து செலவாகும். நெக்ஸ்ட்டு மெயினான பெரிய செலவு திடீர்னு யாராச்சும் எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டு வர்ற மாதிரி இருக்கும். ஸோ அது பார்த்திங்கன்னா மெயினாக வந்து நம்ம எழுதி வைக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த மந்தில் வந்து ஏதாச்சும் ஃபெஸ்டிவல் இருந்தால் அதையுமே நம்ம என்ட்ரி பண்ணி வைக்கணும். நெக்ஸ்ட்டு எமர்ஜென்சி கேஷ், கண்டிப்பாக நம்ம எது ஃபாலோ பண்ணுறோமோ இல்லையா இதை பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணணும். நம்ம அக்கௌண்ட்டில் இல்லை நம்ம வீட்டில் எப்பயுமே கண்டிப்பாக ஒரு 5,000 ரூபா கிட்ட நம்ம எடுத்து வச்சுட்டே இருக்கணும். அந்த அமௌண்ட் வந்து நம்ம வச்சுருக்கோம், நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கவே கூடாது. அது எமர்ஜென்சி டைமுக்கு மட்டும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். லாஸ்ட்டாக நம்ம சேவிங்ஸ் அமௌண்ட் வந்து எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம இவ்வளோ நாள் சேர்த்து வச்சுருக்க அமௌண்ட் வந்து பேங்க்கில் போட்டு வச்சுக்கலாம். பேங்க்கில் போட்டு வைக்கிறது எனக்கு பிடிக்காது அப்படின்னா கோல்டு சீட் வந்து போட்டு வச்சுக்கலாம். அதுவும் பிடிக்கலாட்டி நம்ம மாதம் மாதம் சீட் கட்டுற மாதிரி வந்து போட்டுக்கலாம்.
இந்த மாதிரி எதுலேயுமே எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் உண்டியல் சேமிப்பு மாதிரி அது மாதிரி கூட பண்ணிக்கலாம். உங்களுடைய அமௌண்ட்டை மாதம் மாதம் இதில் எதுலையாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் சேர்த்து வச்சுட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். சிறு துளி பெருவெள்ளம் அப்படின்னு சொல்லி பழமொழியே இருக்குது. நீங்கள் கொஞ்சமாக அமௌண்ட் வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஃபீல் பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் அந்த கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டில் தான் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த வீடு வாங்குற அளவுக்கு காசு வந்து சேர்த்து வச்சுருக்க முடியும்.